ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இரண்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே இந்தியாவின் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பேசுவது தான். ஆனால் ஒரு சில நாட்களாகவே நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் பற்றி அதிகமாக பேசலை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான பேரும், என்ன பாஸ் இப்பெல்லாம் டிஃபென்ஸ் பேசுறதே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேற பெருசாக காரணம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாலிபான் மேட்டரை நம்மளை விட்டால் வேறு யாரும் நம்ம பேசுகிற அளவுக்கு வெளிப்படையாக பேச முடியாது, முடியறதில்ல. தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஆப்கானிஸ்தானின் பெரும்பாலான மிக முக்கிய விஷயங்களை நம்ம சேனலில் தான் மிகவும் தெளிவாக வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். பட் உங்கள் அனைவரின் விருப்பப்படி இன்னைக்கு ரெண்டு அருமையான டாபிக்ஸ். ஒன்று வந்து MRSAM BARAK 8 இந்திய இஸ்ரேல் தயாரிப்பு தயாராகிவிட்டது. அடுத்தது, இந்த சைனாவும் தாலிபானும் இனம் இனத்தோடு தான் சேரும்னு சொல்லுவோம்ல, அதற்கேற்ற போல இவர்கள் இருவருக்கிடையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒற்றுமைகள், சிமிலாரிட்டிஸ் பற்றி ஆச்சரியப்படும் அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, IAF அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக கொடிய அரக்கனான MRSAM BARAK 8 ஏவுகணையை இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து இன்ட்ரடியூஸ் செய்து விட்டது. இன்னும் நம்ம இந்தியாவை எந்த கொம்பனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நமது நாடும் இஸ்ரேலும் இந்தியாவின் MRSAM ஏவுகணை அமைப்பை கூட்டாக வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்துள்ளார்கள். இந்த சோதனை வழியாக MRSAM ஆயுத அமைப்பின் சக்தி உலகில் உள்ள பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் விமானப்படை MRSAM BARAK 8 ஏவுகணை அமைப்பை சோதனை செய்து இந்தியாவின் படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது முக்கியமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் போர் திறன்களை பல மடங்கு அதிகரிக்கும், எதிரி விமானங்களை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே அழிக்கும் சக்தி கொண்டது. இந்த அமைப்பை இஸ்ரேல் ஆகாய பாதுகாப்பு நிறுவனமும் இந்தியாவின் DRDO நிறுவனமும் இணைந்து வடிவமைத்து தயாரித்துள்ளது. இந்த MRSAM BARAK 8 ஏவுகணை அமைப்பு, இந்த ஆகாய ஏவுகணை அமைப்பு ஒரு எதிரி விமானத்தை கிட்டத்தட்ட 50 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்தில் சுட்டு வீழ்த்தும் திறனை கொண்டுள்ளது. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியின் படி MRSAM ஒரு மீடியம் ரேஞ்ச் தூரத்தில், அதாவது 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் விமானம் காலி. இது ஒரு ஹை லெவல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்று கூறப்படுகிறது. இது அட்வான்ஸ்டு ஃபேஸ்ட் அரே ரேடார், இன்டர்செப்டார்ஸ் வித் அட்வான்ஸ்டு RF சீக்கர், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் மொபைல் லான்ச்சர்ஸ் போன்ற பல அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம் இதில் உள்ளது. குறிப்பாக இது ஒரு 2-way டேட்டா லிங்க், அதாவது இரண்டு வழி டேட்டா கனெக்ஷன் இதில் உள்ளது. 2017 இந்திய தரைப்படைகளுக்கு MRSAM எனப்படும் இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலுக்காக கிட்டத்தட்ட $1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் மற்றும் இந்தியா கையெழுத்திட்டது. இந்த திட்டத்தில் பல நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக இந்தியாவின் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், லார்சன் அண்ட் டோபோ லிமிடெட், DRDO அண்ட் இஸ்ரேல் நாட்டின் ரஃபால் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் என பல நிறுவனங்கள் இதில் பங்கு கொண்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இந்த ஆகாய ஏவுகணை அமைப்பு முழுவதுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. MRSAM BARAK 8 ஏவுகணை IAF மற்றும் கடற்படையால் பயன்படுத்தப்படும். கடற்படையில் பயன்படுத்தப்படும் ஏவுகணை LRSAM, அதாவது லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அது லாங் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் கிடையாது. ஆனால் MRSAM BARAK 8 பிளாட்ஃபார்மை அடிப்படையாக கொண்டது. ஆல்மோஸ்ட் இந்தியாவின் 7 கப்பல்களுக்கான கிட்டத்தட்ட $777 மில்லியன் ஒப்பந்தம் நமது அரசுக்கு சொந்தமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இஸ்ரேலும் 2018 செய்து கொண்டது. BARAK 1 அமைப்பு ஆல்ரெடி இந்தியாவிலும் இஸ்ரேலிலும் நாட்டு கடற்படையில் உள்ளது. இந்த அமைப்பு உலகின் ஒரு சில மிகச்சிறந்த ஆகாய பாதுகாப்பு ஏவுகணைகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது. இது தரைப்படைகளுக்கான பெஸ்ட் MRSAM அமைப்பாக உள்ளது. இஸ்ரேல் நாட்டின் அனைத்து நவீன தொழில்நுட்பமும் இந்த ஏவுகணையில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணையால் ஆல்மோஸ்ட் 360 டிகிரி சுற்றளவுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். அனைத்து வானிலை, பகல் இரவு என எப்போது வேண்டுமானாலும் பல இலக்குகளை இதனால் தாக்கி அழிக்க முடியும். ஹெலிகாப்டர்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஆன்டேஷிப் மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் சக்தி வாய்ந்த ட்ரோன்ஸ் என அனைத்து ஆயுதங்களுக்கும் இதனால் ஆப்பு வைக்க முடியும். BARAK 8 அமைப்பிலேயே கிட்டத்தட்ட 3 வகைகள் உள்ளது. இந்த ஆயுதம் முதலில் இஸ்ரேலிய கடற்படைக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்.
இப்போது இந்தியாவிலும் இது பயன்படுத்தப்படும். எவனாச்சும் போருக்கு வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது இரண்டாவது முக்கியமான ஒரு டாபிக், தாலிபான்கள் மற்றும் சைனா. என்னது மறுபடியும் தாலிபான்களா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ஒரு முக்கியமான டாபிக். தாலிபான்கள் மற்றும் சைனா இவர்களுக்கிடையில் பல விதமான ஒற்றுமைகள், சிமிலாரிட்டிஸ் உள்ளது. தாலிபான்கள் கடந்த மாதம் காபூலில் காலடியை பதித்த போது ஒரு சில சைனா ஆய்வாளர்கள் கோமிங்டாங் படைகளை தோற்கடித்த சைனாவின் இராணுவத்துடன் தாலிபான்களை அவர்களே ஒப்பிட்டார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளையும் தைவானையும் பாதுகாக்க முயற்சிக்கிறது, ஆனால் சைனா தாலிபான்களையும் பாகிஸ்தானையும் ஆதரிக்கிறது. வெளிப்படையாக சொல்லணும்னா இது ஒரு உளவியல் போரை இணைப்பதற்கான, உருவாக்குவதற்கான முயற்சி. சைனாவிலும் சரி ஆப்கானிஸ்தானிலும் சரி இந்த இரண்டு நாடுகளின் வரலாற்று சூழல்களும் சற்று வேறுபட்டிருந்தாலும் சைனாவின் ஆக்கிரமிப்பு எண்ணங்களும் தாலிபான்களின் தீவிரவாத எண்ணங்களும் ஒன்றாகவே உள்ளது. மேலும் ஆர்கனைசேஷனல் செட்டப், ஐடியாலஜிஸ் அண்ட் ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்களில் இவர்கள் இருவரும் ஒன்றே. முதலில் இருவருமே அரசு அதிகாரத்தை கைப்பற்ற பலவிதமான வன்முறையை பயன்படுத்தினார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தாலிபான்கள் அந்த அளவுக்கு பெரிய போர்களில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அமெரிக்க படைகள் திரும்பி சென்றதால் ஏற்பட்ட வெற்றிடத்தின் பின்னணியில் ஆப்கானிஸ்தான் முழுவதும் காட்டு தீ போல தாலிபான்கள் கூட்டம் பரவியது. மேலும் 1970s துப்பாக்கி கலாச்சாரம் சைனீஸ் பார்ட்டி உறுப்பினர்களால் பிரபலப்படுத்தப்பட்டது. துப்பாக்கியின் தோட்டாவிலிருந்துதான் சக்தி பாய்கிறது என்று சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. சைனாவின் இராணுவத்தின் மீது தங்களின் கட்சியின் கட்டுப்பாட்டை புகுத்த முயற்சித்தார்கள். துப்பாக்கி சூடு, கொரில்லா போர் என பல முயற்சிகளை செய்து ஆட்சிக்கு வந்தது சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி. இவர்கள் இருவருமே மக்களின் மனதை போலியான பிரச்சாரங்கள் செய்து மாற்ற முயற்சிப்பவர்கள், முயற்சித்தார்கள். சைனாவில் ஆயுதங்களை ஏந்தி இருக்கும் 90 மில்லியன் வீரர்கள், அவர்களை வீரர்கள் சொல்லக்கூடாது, 1.47 பில்லியன் மக்களை ஆள்கிறார்கள். அதுபோலவே ஆயுதங்களை வைத்திருக்கும் 1,00,000 தாலிபான்கள் 40 மில்லியன் ஆப்கானியர்களை கட்டுப்படுத்தி அந்த நாட்டை அழிக்க முயற்சிக்கிறார்கள். அடுத்ததாக சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தாலிபான் இரண்டுமே எந்தவித வெளிப்படையான வழிமுறைகளும் இல்லாமல் மிகவும் சர்வாதிகார ஆட்சியை செய்பவர்கள், இரண்டுமே தீவிரவாதம். இந்த இரண்டு நிறுவனங்களின் தலைவர்கள் எங்கு வாழ்கிறார்கள், அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை அல்லது பொதுமக்களுக்கான பணியில் இவர்களை பற்றி யாருக்குமே இன்னும் உறுதியாக எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இவர்களிடம் இரக்கமற்ற தன்மை என்பது பொதுவாகவே இயற்கையாகவே உள்ளது. தாலிபான் தலைவர் பரதர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் வதந்திகள் ஒருபுறம் மறுக்கப்பட்டாலுமே காபூலில் இவர்களின் அரசியல் பற்றி மக்களுக்கு தெளிவான யோசனை, ஐடியா எதுவுமே இல்லை. அதுபோலவே ஜின்பிங் 2012 ஆட்சிக்கு வந்த கதை ஒரு மர்மமாக, சதியாக உள்ளது. அடுத்ததாக இவர்கள் இருவருமே தங்கள் அரசியல் கண்ணோட்டத்தில் எப்போதுமே வெளிநாட்டிற்கு எதிரானவர்கள் மற்றும் அவர்கள் முடிந்தவரை பல வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கணிசமான உதவிகளை பெற்றிருந்தாலும் மற்றவர்களுடனான உறவை தந்திரமாக சரியான நேரத்தில் துண்டிப்பது இவர்களின் பழக்கம். அதாவது உண்ட சொற்றுக்கு ரெண்டனம் செய்வது. இந்த இரண்டு நிறுவனங்களுமே அவர்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு பெயர் போனவர்கள். தாலிபானின் முன்னோடிகள் சோவியத்தை வீழ்த்துவதற்காக அமெரிக்கா மற்றும் சைனா பாகிஸ்தானிடமிருந்து பொருள் மற்றும் ஆயுதம் போன்ற பலவிதமான ஆதரவை பெற்றார்கள். கடந்த ஆண்டு கத்தாரில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த போதிலும் இன்று தாலிபான்கள் அமெரிக்க படையை மிகவும் தவறாக கையாண்டார்கள். அதேபோல் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வர சோவியத்துகளின் ஆதரவை பெற்றிருந்தது, ஆனால் கடந்த 1960s அவர்களை எதிர்த்தார்கள் இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்தது சைனா மற்றும் தாலிபான்கள் இருவருமே தீவிரவாத கருத்தியல் கொண்டவர்கள். தாலிபான்கள் மிகவும் பழமைவாத கொள்கைகளை முன்வைக்கிறது, சைனா சர்வாதிகாரத்தை முன்வைக்கிறது. இருவருமே உள்நாடு வெளிநாடு போட்டியாளர்களுடன் கற்பனை செய்ய முடியாத இரக்கமற்ற தன்மையுடன் மிகவும் வெறி கொண்டவர்களாக இருப்பவர்கள். பாஞ்சிஷீர் அல்லது பிற இடங்களில் எதிர்ப்பு இயக்கத்தை ஒழிப்பதில் தாலிபான்களின் தீவிரம் தொலைக்காட்சிகளில் காட்டப்பட்டது. மிகவும் சக்தி வாய்ந்த 6-7 தாலிபான் பிரிவுகளுக்கிடையே உள் சண்டை உலகம் முழுவதும் பரவியது. அதுபோலவே சைனா உய்கூர் முஸ்லிம்ஸ் மற்றும் திபெத் மக்களை எப்படி கொடுமை செய்கிறார்கள் என்பதை உலகமே அறியும். சைனா மற்றும் ஆப்கானிஸ்தான் இரண்டு நாடுகளிலும் பல தலைவர்களும் பொதுமக்களும் வெறுமனே காணாமல் போவது சாதாரணமான ஒரு விஷயம். சைனாவிற்கும் தாலிபான்களுக்கும் இடையில் எல்லாம் நன்றாக உள்ளது போல் என்பது போல் தெரிந்தாலும் திடீரென பலரும் காணாமல் போவார்கள். தலைவர்கள் திட்டம் போட்டு கொல்லப்படுவார்கள், அடையாளம் தெரியாமல் போய்விடுவார்கள். எனவே இவர்கள் இருவருமே ரோக்ஸ், திருடர்கள், தீவிரவாதிகள், ஆக்கிரமிப்பாளர்கள்,
இரக்கமற்றவர்கள், சிந்திக்க முடியாதவர்கள், போட்டோ காப்பி செய்பவர்கள், போலி அரசாளர்கள், தனக்கென ஒரு பிம்பத்தை உருவாக்கிக் கொள்பவர்கள். இதனால்தான் இவர்களின் அழிவு நிச்சயம் என்றும் அழிவுக்கான பாதை தொடங்கிவிட்டது என்றும் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய உள்ளது. இவர்களை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஐ அஷ்யூர் யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்லேயே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.